வணக்கம். ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம கேஸ் லாஸில் பேசிக் கேஸ் லாஸ் பார்த்தோம். அதோடைய ஷார்ட்கட் எப்படி, அது எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணுறது, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, எப்படி ரீகால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த பேசிக் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் கே லூசாக்ஸ் லா மட்டும் பார்த்தோம். அதோடைய கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோடைய நியூமோனிக்ஸ் என்னன்னு பார்த்தோம், பிசிஜி டிபிவி. ஸோ இப்போது இந்த செஷனில் அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவகேட்ரோ லா, அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம், கம்பைன் லா, கம்பைன் கேஸ் ஈக்குவேஷன் சேர்க்க போகிறோம், அண்ட் ஃபைனலி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே லூசாக்ஸ் லா, அவகேட்ரோ ஹைபோதீசிஸ், கம்பைன் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஐடியல் கேஸ் வந்து ஒரு கேசிஸ் லாவை, லாவோட ஸ்டடியை ஃபுல்ஃபில். நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ பிசிஜி டிபிவி இது லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த செஷனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கோத்ரூ பண்ணிட்டு வந்து இந்த செஷனை கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் எதை பற்றி பேசுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து பற்றி பேசுது. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அந்த மோல்ஸ் மாலிகூல்ஸ் உள்ளே வர்றதுனால என்னன்ற நாலாவது பேராமீட்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் செஷனில் பிசிஜிக்கு பேசிக் கேஸ்லா, பாயில்ஸ், சார்லஸ் அண்ட் கேஸ், கே லூசாக்ஸ்லாக்கு மூணு பேராமீட்டர் தான் பேசணும், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இல்லையா. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் பாருங்க, அந்த மூணு லாக்குமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது நல்லா தெரியும், இது வந்து லா, இது பேராமீட்டர்ஸ் விச் இஸ் கான்ஸ்டன்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி லான்றது நம்மளுடைய ரூல், தம்ப் ரூல். ஸோ பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், சார்லஸ் லாவில் ப்ரெஷர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், கே லூசாக்ஸ் லாவில் வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் மறுபடியும் சொல்கிறேன், என்ன பேசுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், எந்த கேஸாகனா இருக்கட்டும் ஈக்குவல் வால்யூம் எடுத்திங்கன்னா அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்குன்றார். ஸோ இதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவகேட்ரோ நம்பரோடைய கண்டுபிடிப்பு. அந்த நம்பர் சொல்கிறார்ல, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல், அந்த நம்பர்ன்றது தான் என்னென்னா அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோன்ற சயின்டிஸ்ட் என்ன நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறாருனா தட் இஸ் 6.022×10^23. அது பின்னாடி தான், அவருக்கு பின்னாடி தான் அவகேட்ரோ நம்பர்னு பேர் வைக்கிறாங்க, அவர் வைக்கலை. ஸோ அவகேட்ரோ ஹைபோதீசிஸில் என்ன எது கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நம்மளுடைய தம் ரூலை இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எந்தெந்த லால எது எது கான்ஸ்டன்ட் அப்படின்றது. அப்போ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்னா மீதி இருக்கிற பேராமீட்டர் எது, இதில் இல்லாத பேராமீட்டர் வால்யூம். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸை பற்றி பேசுது. அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் அவகேட்ரோ ஹைபோதீசிஸ். வால்யூம் ஏற்றுனீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேரும், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏறுச்சுன்னா வால்யூம் ஏறும். தென் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன், நேம் இட் செல்ஃப் வில் எக்ஸ்பிளைன் யூ, அப்படியே கம்பைன்டுனா எதையோ எதையோ கம்பைன் பண்ணுறோம் அப்படிதானே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன்னா பாயில்ஸ் லாவையும் சார்லஸ் லாவையும் கம்பைன் பண்ணுறது தான் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன். நமக்கு நல்லா தெரியும் பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட், பாயில்ஸ் லா வால்யூம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், சார்லஸ் லா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், சரிங்களா. பாயில்ஸில் ஆல்வேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், சார்லஸில் எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரெண்டு லாவையும் கம்பைன் பண்ணும்போது வாட் வி கெட் இஸ் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், கம்பைன் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் டெம்பரேச்சரும் பேராமீட்டராக இருக்குது. அப்படியே ஜஸ்ட் எழுத போகிறேன், வால்யூம் ஸோ டெம்பரேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமனாக இருக்குது, வால்யூம் ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டேன். ஸோ டாப்பில் என்ன இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்து டெம்பரேச்சர், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்து ப்ரெஷர், அவ்வளோதாங்க. இதுதான் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷனுடைய லா. ஸோ இதோடைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணும்பொழுது வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டி பை பி. ஓகே, அப்போ இந்த திரையில் அப்படி வரும்பொழுது பிவி கிராஸ் மல்டிஃபை பண்ணும்பொழுது பிவி ஈக்குவல் டு டி வந்து கீழே வந்துடும், பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். இதுதான் கம்பைன் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம வச்சுக்கோங்க கம்பைன் கேஸ் ஈக்குவேஷனா யூ ஆர் கம்பைனிங் பாயில்ஸ் லா அண்ட் சார்லஸ் லா, சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இங்கேயும் கம்பைன் பண்ண போகிறோம், அது என்னது, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுதான்
ஒரு ஸ்கூல் லெவலில் கேஸ் லாஸை பற்றி நம்ம படிக்கும்போது ஒரு ஃபைனல் டச், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் சம்திங் இருக்குது, டிஃப்யூஷன், எஃப்யூஷன், சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ரெண்டு லா பார்ப்போம், சரிங்களா? கிரஹாம்ஸ் லா, டால்டன்ஸ் லா, பார்ஷியல் ப்ரெஷரை வச்சு. ஸோ இது இன்னொரு செஷனில், அடுத்த செஷனில், இமீடியட்டாக அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதுவும் கம்பைன் தான் பண்ண போகிறோம். ஏர்லியர் நம்ம கம்பைன் கேஸ் ஈக்குவேஷனில் பாயில்ஸ் லாவையும் சார்லஸ் லாவையும் கம்பைன் பண்ணோம். நவு ஃபார் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வி ஆர் கோயிங் டு கம்பைன் ஆல் த த்ரீ பேசிக் கேஸ் ஈக்குவேஷன்ஸ், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேலுசக்ஸ் லாவை கம்பைன் பண்ண மாட்டோம். அவகேட்ரோ ஹைபோதிசிஸ், அவகேட்ரோ ஹைபோதிசிஸ், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ ஹைபோதிசிஸை கம்பைன் பண்ணால் வி கேட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சிம்பிள், பாயில்ஸ்லாம் என்னது, வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். சார்லஸ்லாம் என்னது, வால்யூம் இஸ் இன்னும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவகேட்ரோ என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில், இந்த செஷனோட ஆரம்பத்தில், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், முடிஞ்சது. ஸோ இது மூணுத்தையும் பாருங்கள், வால்யூம் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் வி கெட் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பாருங்கள், வால்யூம் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் எழுதுகிறேன், வால்யூம், வால்யூம், வால்யூம். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறேன். டாப்பில் என்ன இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் டி, என் என் டி. ஸோ இன்னொரு ப்ரொபோர்ஷனலில் பி இருக்குது, பி, அவ்வளோதான். ஸோ இதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுடைய லா, லா ஈக்குவேஷன். வி வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், வி ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என் டி பை பி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், பி வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என் டி. ஸோ நம்ம இந்த கான்ஸ்டன்ட், இப்போ இதுலேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், கேஸ் கான்ஸ்டன்ட் வரும், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ நம்ம மூணுத்தையும் சேர்க்கறதுனால இங்கே இந்த கேன்றது இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கே கே, இங்கேயும் கே, இங்கேயும் கே, ஸ்மால் லெட்டர் கே யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக கே போட்டேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, மூணு கேஸ் ஈக்குவேஷன் நம்ம கம்பைன் பண்ணி வி ஆர் கெட்டிங் ஏ யூனிவர்சல் ஈக்குவேஷன், தட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் கே யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ என்ன கேஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி ஈக்குவல் டு என் ஆர் டி. நம்ம இந்த ரிதமாக சொல்கிறதுக்காக கேஸ் கான்ஸ்டன்ட்டை ஆரை நடுவில் கொண்டு வந்துட்டேன். ஆர் தான் நத்திங் பட் கேஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா மூணு கேஸில் அவள் கம்பைன் பண்ணி வர கான்ஸ்டன்ட்டு ஆர்ன்னு நம்ம யூனிக்காக அதை தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக ஆர், கேபிட்டல் ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை எப்படி டிரைவ் பண்ணுறது அடுத்தடுத்த செஷன் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதோட வேல்யூ வந்து இஸ் எ கான்ஸ்டன்ட் திங். வேறு வேறு யூனிட் வரும்போது, வேறு வேறு கண்டிஷன்ஸ் வரும்போது அதோட வேல்யூ வில் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பிவி ஈக்குவல் டு வெரி ஃபேமஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரி ஓகே, இந்த ஐடியல் கேஸ், ஐடியல் கேஸ்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம், அது என்ன ஐடியல் கேஸ்? ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா, எனி கேஸ் விச் ஒபேஸ் த கேஸ் லாஸ் பர்ஃபெக்ட்லி. இது பாசிபிளா அப்படின்னா, பாசிபிள் இல்லை. ஆக்சுவலாக தட் இஸ் நோ ஐடியல் கேஸ் இன் ப்ராக்டிக்கல். ஸோ அப்போ ஐடியல் கேஸ்னா என்ன அப்படின்னா, அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், எஸ்டிபி, எஸ்டிபின்னு சொல்கிறோமே ஐடியல் கேஸ் சொல் பேசும்போது, அது வாட் இஸ் தட் எஸ்டிபி? ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ன்றது என்னென்னா, 0 degree Celsius 1 atmosphere ஆர் 273.15 Kelvin 1 atmosphere. இதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். இந்த எஸ்டிபியில் தான் இந்த கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கேஸ் லாஸை ஃபாலோ பண்ணும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். இப்போ ரூம் டெம்பரேச்சரே எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 degree Celsius. ஸோ அப்போ எல்லா கேஸுமே அங்கே, அப்போ வந்து அந்த கேஸ் லாவை அது ஒபே பண்ண எல்லா கேஸாலையும் முடியாது. ஸோ அந்த கேஸ்லாம் இஸ் கால்ட் அஸ் ரியல் கேஸ். ஸோ ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிறது ரியல் கேஸ் தான். ஐடியல் கேஸ்ன்றது அந்த அந்த பேராமீட்டரில் தான், எதில், 0 degree Celsius 1 atmosphere தான். ஸோ பட் நம்ம ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ரியல் கேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் கேஸோடைய வேரியேஷன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த நியூமோனிக்கை, இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரம் பாயில்ஸ் லா டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். BCGACI, அவ்வளோதான். போன செஷனில் பார்த்த மாதிரி BCGTPV, இது ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ்.
அப்புறம் அவகேட்ரோ ஹைபோதிசிஸ், கம்பைன்ட் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அவகேட்ரோ ஹைபோதிசிஸில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிபி, அதாவது அந்த ஃபஸ்ட்டு பாயில்ஸ்லா சார்லஸ்லா இருக்கு இல்லையா, இது ரெண்டு தானே நம்ம கம்பைன் பண்ணுறோம். இதில் கம்பைன் கேஸ் ஈக்குவேஷனில் ஸோ அவகேட்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அவகேட்ரோவில். ஸோ இந்த ரெண்டுத்தை நம்ம கம்பைன் பண்ணும்போது கம்பைன் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிரும். ஸோ அது கூட இதே தான், அது பாருங்கள், பாயில்ஸ்லா சார்லஸ்லா அவகேட்ரோலா, டெம்பரேச்சர் ப்ரெஷர், டெம்பரேச்சர் ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டன்ட். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்படி தான் படிக்கணும். எப்படி படிக்கணும், ரிலேட் பண்ணி படிக்கணும். ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படி மறந்தாலும் ஆர் கன்ஃபியூஷன் வந்தாலும் ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம். ஸோ இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீப் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் ஃபர்தர் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு. இது கெமிஸ்ட்ரி தமிழ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.